மகாபாரத போர் ஒரு மிகப்பெரிய போரை இந்தியா பார்த்துச்சு அப்படின்னா அது இந்த மகாபாரத போர் தாங்க. எஸ் அப்கோர்ஸ் மெத்தாலஜிக்கலி தான். அர்ஜுனன் அதில் ஹீரோ அப்படின்னே சொல்லலாங்க. அண்ட் அவருக்கு இணையாக ஒரு வீரர் இருந்தார் அப்படின்னா அது கர்ணன். ஆனால் இவங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு வீரன், ஒரு மாவீரன் தென்னிந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து குருச்சேத்திரத்துக்கு போய் அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே வாயை பிளந்து பார்க்குற அளவு மெஜஸ்டிக்காக இருந்தார் அப்படின்னா அவர் தாங்க அரவான். சே, கேட்குறப்பவே இவ்வளோ ஃபயராக இருக்குல்ல. இவரை பற்றி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த கேரக்டர் பற்றி அவ்வளோவா வெளியே தெரிஞ்சிருக்காது, மறைக்கப்பட்டதாகவே தான் போச்சு. அது ஏன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அண்ட் வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நானே கதையை முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணி தான் சொல்ல ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நிறையா ஏதாச்சும் மித்தாலஜிக்கல் வீடியோ, ஸ்டோரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அர்ஜுனர் கிருஷ்ணர் கூட சேர்ந்து தட்சகன் அப்படின்னு சொல்லப்படுற நாக வம்சத்தை சேர்ந்தவனையும் அவன் குளத்தில் இருக்க எல்லா மக்களையுமே ஒரு காட்டிலிருந்து அனுப்பி விட்டுட்டு இப்போ இவங்க இந்திரப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு நகரை உருவாக்குறாங்க. இப்போ அங்கேயுமே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் தட்சகன் எப்படி சும்மா இருப்பான், பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்திரப்பிரஸ்தத்தில் இப்போ ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு பசுக்கள் எல்லாமே வர வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து தட்சகனுக்கு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. நீ அந்த பசுக்கள் எல்லாமே தூக்கிட்டு போயிரு அப்படின்னு. இப்போ அவனும் அதே மாதிரி பண்ணுறான். ஆனால் விஷயம் தெரிஞ்ச அர்ஜுனன் இப்போ அந்த பசுக்களை காப்பாற்றுறதுக்காக அவனோட காண்டிபத்தை எடுக்க தர்மனும் திரௌபதியும் இருந்த அந்த ரூமுக்கு போயிடறாருங்க. காண்டிபத்தை எடுத்து தச்சகன் இருந்து பசுக்கள் எல்லாமே காப்பாத்திறாரு. ஆனா அர்ஜுனன் இங்க ஒரு தப்பு பண்ணிடுறாரு. திரௌபதி அந்த வருஷத்தை கழிக்க வேண்டியது தர்மன் கூட தான். அதனால அவங்க ரூமுக்கு வேற யாருமே போக கூடாது, ஈவன் அர்ஜுனனா இருந்தாலுமே போக கூடாது. இப்ப அவர் போயிடறாரு. சோ விதிமுறையை மீறிட்டாரு. இப்போ விதிமுறையை அவர் மீறதுனால அர்ஜுனன் ஒரு வருஷம் வனவாசம் போக வேண்டியதா ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படி அவர் ஒரு தடவை தமிழகத்தோட பக்கம் ஒரு நதிக்கரையில குடில மச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அந்த நதிக்கரைக்கு இப்ப அடிக்கடி ஒரு பொண்ணு படகுல வந்துட்டு போகுது. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு நாகலோகம் இருந்துச்சுங்க. அத கௌரவ் என்ற ஒரு நாகராஜன் ஆண்டுகிட்டு வந்துகிட்டு இருந்தா. அவரோட பொண்ணு பேர் தான் உலுப்பி. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணும் அடிக்கடி அர்ஜுனனை பார்க்க காதல் வசப்படுறாங்க. மகாபாரதத்தோட ஹீரோனா சும்மாவா? அந்த பொண்ணும் வெயிட்லாம் பண்ணல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உடனே கேட்டுருச்சு. அதுக்கு அர்ஜுனன் சம்மதம் தெரிவிக்கலைங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஆல்ரெடி நான் பண்ண தப்புக்கு தான் இங்கே வனவாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் உலுப்பி ஒத்துக்கவே இல்லைங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட வாழுங்க, என் வாழ்க்கைக்கு அது மட்டுமே போதும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறான். அப்புறம் உலுப்பியோட தீரா காதலை பார்த்து மனம் மாறின அர்ஜுனன் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாரு. சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய என்ன பட்டுப்படவையா? இல்லைங்க, சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய ஒரு ஆண் குழந்தை ரெண்டு பேருக்குமே பிறக்குது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய. அப்படிதான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நெட்லேயே சும்மா தேடுவோங்க, இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் அரவான். வனவாசத்தில் ஓரளவு காலத்தை அங்கே கழிச்ச அர்ஜுனன் இப்போ திரும்பவுமே அவரோட இடத்துக்கு போய் போயிடுறாரு. இப்போ காலங்களுமே போகுதுங்க. வளர வளர அரவான் அவங்க அப்பா மாதிரியே வில்வித்தில் பயங்கர டேலண்டட் பர்சனாக மாறுறாருங்க. கண்ணை மூடி கண்ணை தரங்க, இன்னும் கொஞ்ச நாளில் குருச்சேத்திர போர் வரப்போதுங்க. இப்போ அரவானுமே குருச்சேத்திர போரில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாருங்க. அதனால இப்போ அரவான் அங்கே கிளம்பி போகிறாரு. ஆண்டவர்களும் கௌரவர்களும் அங்கே பார்த்தா ஒரு கேடட் செலெக்ஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு யார் யார் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. அங்கே போய் இப்போ அரவானுமே நிற்கிறாரு. ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா மசிலாக, நல்லா கையில் மூணு அம்பு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டார்க் ஸ்கின்னோட, எஸ் நம்மளோட ப்ரைட் இல்லையா, அப்படியே கொஞ்சம் மெஜஸ்டிக்காக நிற்கிறாருங்க. உங்ககிட்ட என்ன திறமை தம்பி அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு இப்போ அவரை பார்த்து இவங்க எல்லாமே கேட்குறாங்க. அவர் தன் கையில் இருக்க மூணு அம்பை காட்டி வில் வித்தை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் ஓகே தான், ஆனால் வெறும் மூணே மூணு அம்பை வச்சுட்டு இந்த குருச்சேத்திர போரில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கௌரவர்கள் எல்லாமே இவனை பாண்டவர்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவர்கள் இல்லை இல்லை கௌரவர்கள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க பக்கம் போக சொல்கிறாங்க. இப்படியே மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்க அவங்க ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ குழப்பத்தை தீக்க கிருஷ்ணர் அங்கே வராரு. என்ன ஏது அப்படின்னு அவர் கேட்குறப்ப விஷயம் எல்லாருமே எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப உங்களால் இந்த போரை எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு அரவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், நானே சாரதியாக மட்டும்தான் தம்பி இந்த போரில் இறங்க போகிறேன், மற்றவங்க கிட்ட கேட்போமே அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்குறாரு. அவங்க எல்லாமே அவங்களோட திறமையை கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாள் சொல்கிறாங்க. அப்போ கூட அர்ஜுனனும் கர்ணனும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி 24 நாள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிருஷ்ணர் அரவான் கிட்ட கேட்குறாரு, என்னால் 60 செகண்டில் ஒரே நிமிஷத்தில் இந்த போரை முடிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணன். ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அரவான் தன்னோட அந்த மூணு அம்போட ரகசியத்தை சொல்றாரு. முதல் அம்பு நான் விடுறப்ப என்னோட எதிரிகள் எல்லாருமே அது குறி வச்சிடும். ரெண்டாவது அம்பு நான் விடுறப்ப என் படையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது ஒரு பாதுகாப்பு அரணா நிற்கும்.
மூணாவது அம்பனா வெளிவிடுறப்ப எதிரிங்க எல்லாரையுமே ஒருத்தர் விடாம அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், போரே முடிஞ்சிரும். அரவானோட தீவிர தவ வலிமையால சிவன் பார்வதி கிட்ட இருந்து இந்த அம்புகளை இவர் வாங்கினதா ஒரு கதை இருக்குங்க. இப்போ கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, நீயே சொல்லு எந்த படை பக்கம் நீ போற அப்படின்னு கிருஷ்ணர் அரவான்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அரவான், யாருக்கு வலிமை குறைவா இருக்கோ சொல்லுங்க, அந்த பக்கமே கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கே தெரியும் பாண்டவர் சைடு தான் வீக் சைடு, ஆனா அதுக்காக அரவான சேர்த்துக்கவுமே முடியாது. ஏன்னா ஒரே நிமிஷத்துல போர் முடிஞ்சிருங்க, போர் நியதிலே அது வராது. நான் ஒரு உதவி கேட்கறேன், நீ பண்றியா அப்படின்னு கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்க, ஐயோ என்ன உதவின்லாம் கேக்குறீங்க, என் உயிரையுமே கேட்டா தருவேன் நீங்க கேட்டா அப்படின்னு அரவான் அவர்கிட்ட சொல்ல, அதுதான் வேணும், உங்க அப்பா ஜெயிக்கணும் அப்படின்னா நீ சாகணும் அப்படின்னு அரவான் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு. சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய ஒருத்தனை பலி கொடுத்தோம் அப்படின்னா அந்த போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால ஓ உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேற சாமுத்திரிக லட்சணம் பொருந்தியவங்க அப்படின்னு பார்த்தா அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணன், அவங்க ரெண்டு பேருமே பலி கொடுக்க முடியாது, அதனால இவரை பலி கொடுக்க கிருஷ்ணர் கேட்கிறாரு. சரின்னு அரவானுமே ஒத்துக்கிறாருங்க. ஆனா எனக்கு ரெண்டு வேண்டுகோள்கள் இருக்கு, நான் திருமண வாழ்க்கையே வாழ்ந்ததே இல்லை, ஒரு நாள் ஆச்சு நான் திருமண வாழ்க்கையில் இருக்கணும், ஒரு இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் என் உயிர் போகணும், அப்புறம் இந்த குருச்சேத்திர போற முழுசாக நான் பார்க்கணும்னு ஆசையோடு தான் வந்தேன், அதனால இந்த குருச்சேத்திர போற நான் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவரோட ரெண்டு வேண்டுகோள்களுக்கும் கிருஷ்ணன் சரின்னு சொல்கிறாரு. ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் விதவை ஆகிறதுக்கு எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா, அதனால மோகினி அவதாரம் எடுக்கிறாரு கிருஷ்ணர். கல்யாணமும் ஆகுது, ஒரு நாள் முடிஞ்சிருது, மறுநாள் இப்போ அவரை பலி கொடுக்க போகிறாங்க. இந்த நிகழ்வை முக்கியமாக வச்சுதான் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்குங்க நம்ம ஊர் பக்கம். திருநங்கைகள் எல்லாமே தங்களை மோகினியாக நினச்சி தாலி கட்டி வழிபடுவாங்க முத நாள், மறுநாளே தாலியை அறுத்து விதவை கோலம் போட்டுக்குவாங்க. அந்த நாள் அரவான் இறந்ததா நினச்சி. இப்போ வெட்டப்பட்ட அரவானோட தலையை ஒரு குன்று மேலே வச்சிடறாரு கிருஷ்ணர். இனி நீ இந்த குருச்சேத்திர போற முழுமையாக பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு வரம் கொடுக்குறாரு. 18 நாள் போற முழுமையாக பார்த்த ஒரே ஆள் அரவான் தாங்க. போர் முடிஞ்ச உடனே தம் முழு உயிரையுமே விடுறாரு. இப்படியாக மகாபாரதத்தோட மறைக்கப்பட்ட ஒரு வீரன், ஒரு மாவீரனோட கதை முடிவுக்கு வருதுங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பாக்குறப்ப 9ஆம் நூற்றாண்டுல பெருந்தேவனார் எழுதின பாரத வெண்பா மூலமா தாங்க தெரிய வருது. அண்ட் மோர் ஓவர் சான்ஸ்கிரிட்ல அரவானுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, சோ அந்த மைட்டி கேரக்டர் பத்தி அவ்வளவா வெளியே தெரியாம போயிருச்சு. ஓகே, ஒரு தமிழனோட கதை மகாபாரதத்துல ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டர், கேட்கவே நல்லா தாங்க இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைபே பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஃபீட்பேக் அவர் எல்லாரும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மோஸ்ட் வெல்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா.